ஹாய், வெல்கம் டு டெலிஃபோன் புக் சேனல். நம்ம பர்த்டேஸை செலிப்ரேட் பண்ண நிறைய வழிகள் இருக்குது. இன்றைக்கி நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். இது கண்டென்ட்டுக்காகவோ இல்லை பெருமைக்காகவோ இல்லை, இந்த தடவை எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அதனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுறேன். நம்ம போகிற வழி பார்த்துக்கிட்டே வாங்க, அழகாக இருக்கும். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 7:20 இருக்கும். இன்றைக்கி வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே. இன்றைக்கி பிறந்ததுனாலவோ என்னவோ எனக்கு ஃபோட்டோகிராஃபிலையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான். மார்னிங்கே மைண்டை ரிஃப்ரெஷ் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான வியூ. இதை பார்த்துக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம். வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் போனதெல்லாம் எடுக்கல, ஏன்னா வீடியோ எடுக்க வேணான்னு இருந்தேன். ஏன் அந்த தாத்தா அழுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஒவ்வொருத்தரும் இப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. மனநலம் பாதிக்கப்படுறது நேச்சுரலான விஷயம்தான். ஆனால் அதுக்காக அவங்கள அபேண்டன் பண்ணுறது, ரோட்டில் விடுறது, வயசானவங்களா முதியோர் இல்லத்தில் விடுறது தான் நேச்சுரலாக இல்லாத விஷயம். இங்கே டெய்லி இவங்களோட ஃபுட் என்ன தெரியுமா? சுடுக்கஞ்சியா. நம்மளை மாதிரி ஆட்கள் எப்போவாவது அவங்களுக்கு கொடுக்குற ஒரு நார்மலான சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஆர்ஃபனேஜஸ்க்கு போனால் அங்கே உள்ளவங்க அவங்களுடைய ஃபேமிலியை தான் தேடுவாங்க. சின்ன குழந்தைங்க நம்மள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என் அம்மாட்ட பேசினீங்களா, என் அம்மாவை பார்த்தீங்களான்னு. இந்த பெரியவங்களும் அதே மாதிரி சொல்கிறத பார்த்து, அதெல்லாம் வீடியோ எடுக்கல, அதெல்லாம் எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு யார் பேரையாச்சும் சொல்லி அவங்கள வர சொல்லுங்கள், இவங்கள வர சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. கஷ்டப்பட்டால் கூட நம்ம ஃபேமிலி நம்ம கூட இருக்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சின்ன குழந்தைங்களை ஆர்கனைஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், அதை விட இவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காங்க, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ரத்த கலரியாக கூட ஆவாங்கன்னு சொன்னாங்க. நான் போயிருந்தப்போ கூட ஒருத்தங்க விழுந்து ரத்தத்தோடு நின்றுட்டு இருந்தாங்க. 180 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் கஷ்டப்பட்டு நம்ம சாப்பாடு, ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டு தான் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். எந்த மாதிரி உள்ளவங்க? எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ரோட்டோரமாக உள்ளவங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் தான். இவங்க ஹஸ்பண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் இவங்களும் இவங்களுடைய பொண்ணும் சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு மெடிசின்ஸ், சைக்காட்ரிக் மெடிசின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த தேவை, மெடிசின்ஸ்க்கான தேவை தான் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து அனுப்பப்பட்ட முதியவர்கள் தாத்தா பாட்டியாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. வீடு ஒவ்வொரு ரூமில் இந்த வயசானவங்களுக்கு போக போக அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். பர்சனலாக ஒரு டிப்ளமோ நர்சிங் முடிச்ச நர்ஸ் வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே ரத்தமாகி அவசர தேவைக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. திடீர்னு எங்கள் அப்பா போகலான்னு சொன்னாங்க. அவங்களே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க வேணும்னா அப்படின்னு சொன்னதுனால எடுத்தோம். ஆனால் எடுத்தால் கூட நிறைய பேருக்கு இது தெரிய வரும். இந்த இடம் ஏன்னா இன்டீரியரில் இருக்குது, சாயர்புரம்னு தெரியும். சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்களே வந்து மெடிசின்ஸ் ஒவ்வொருத்தருக்காக வாங்கிட்டு போறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா திட்டே இருப்பாங்களாம் கட்ட வார்த்தையில். அவங்கள சகிச்சுக்கிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு புரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க அழகா சிரிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணல, ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆனால் இது என்னுடைய காசும் இல்லை, எங்கள் அப்பா சம்பாதிச்சது. ஆனால் இதுக்காக கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கணும்னு புரிஞ்சுது. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி செலிப்ரேட் பண்ணுறது. ஆனால் எனக்கு ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி என்ஜிஓஸ்க்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதெல்லாம் சிட்டியில் இருக்குது. அப்போது சிட்டியில் இருக்கும்போது அந்த மாதிரி ஆர்ஃபனேஜஸ்க்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். இவங்க வந்து வில்லேஜில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிய சான்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிற ஆர்ஃபனேஜஸ்க்கும் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். என்ன தேவைன்னு கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு வரலாம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் சாயர்புரம், சாயர்புரம் வழியாக புதுக்கோட்டை போகிற ரோடில் ரைட்டில் டர்ன் பண்ணால் கூட்டாம்புலின்னு ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ்க்கு போகிற வழியில் தான் இது இருக்குது. நான் அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர்லாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்த போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். இப்படி தான் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பண்ணணும்னு நினைக்கும் போது இப்படி வந்து பண்ணலாம். எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் இருக்கிற முதியவர்களை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். அவங்களுடைய தேவைகளை
நிதானமாக பொறுமையாக இருந்து பண்ணுறது. இன்றைக்கி வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே மட்டும் இல்லை, உலக மனிதநேய தினமும் கூட. எத்தனையோ டே நேம் சேக்காக கூட கொண்டாடுறோம், ஆனால் இந்த நாளை யூஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி மெடிசின்ஸ்க்கான தேவை அதிகமாக இருக்குன்னாங்க. டம்ளர்ஸ், பிளேட்ஸ் இதெல்லாம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பழைய ட்ரெஸ் நிறைய தேவைப்படும், ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கிளிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுனால பழைய ட்ரெஸ் கூட நிறைய தேவைப்படும்னு சொன்னாங்க. இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணது எங்கள் அப்பாவாக இருந்தாலும் இந்த ஐடியாவை கொடுத்தது எங்கள் அம்மா தான். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தந்த இந்த பர்த்டே கிஃப்ட் ரொம்ப ஸ்பெஷல். பர்த்டே விலாகை கண்டினியூ பண்ணால் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிஃபோன் பூத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.